இதில் அட்டெண்டன்ஸ் பெர்சன்டேஜ் வேறு 68 தான் இருக்குது. ஸோ ரெகுலராக காலேஜ் வரல அப்படின்னா மேம் வந்து எக்ஸாம் எழுத விட மாட்டேன்ட்டாங்க. ஒரு வழியாக அசைன்மெண்ட்டு, கிளாஸ் நோட்டு, ரெக்கார்ட் நோட்டு எல்லாத்தையும் முடிச்சிட்டோம். இவ்வளோ பண்ணுறது எதுக்கு அப்படின்னா, காலேஜ் படிக்கிறவங்களாம் தெரியும், நோ டியூன்னு ஒரு ஃபார்ம் இருக்கும், அதில் சைன் வாங்கணும் அப்படின்னா தான் நமக்கு வந்து ஹால் டிக்கெட் கிடைக்கும். ஸோ அந்த ஒரே ஒரு காரணத்துக்காக தான் இவ்வளோ இது பண்ண வேண்டியதாக இருக்குது. ஸோ அதனால இந்த ஃபியூ டேஸாக என்னோடய ரொட்டீனே காலையில் எந்திரிக்கிறது, காலேஜ் போகிறது, அண்ட் அசைன்மெண்ட் எழுதுறது, ரெக்கார்ட் நோட் எழுதுறது, ஸோ பேலன்ஸ் இருக்க டைம் வந்து ரீல்ஸ் பார்க்கறது, இந்த மாதிரியே தான் போயிட்டு இருந்தது. இந்த ரீல்ஸில் இப்போ ரீசெண்டாக பார்த்தோம் அப்படின்னா, அந்த தெம்மா தெம்மா தெம்மடிக்காதுங்கிற சாங் வந்து ரொம்பவே ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. இந்த ஒரு சாங் மட்டும் என் மண்டக்குள்ள ஓடிட்டே இருக்கு. எதுக்கு இந்த சாங்குக்கு இந்த ஸ்டெப்பு போடுறாங்க அப்படிங்கிறது, அது மட்டும் இல்லாமல் இந்த சாங்கோட மீனிங் என்ன அப்படிங்கிறத எனக்கு தெரிஞ்சுக்கணும்னு ரொம்பவே ஆர்வமாக வந்துச்சு. ஸோ அதனால எனக்கு தெரிஞ்ச மலையாளம் ஃப்ரெண்ட்ஸில் நிறைய பேர் கேட்டேன். அந்த நிறைய பேர் கேட்டப்போ இதுக்கு மீனிங் வந்து கரெக்டாக கிடைக்கல, தெம்மாடிக்காத ஏதோ காற்று அந்த மாதிரி தான் சொன்னாங்க. பட் ஆனால் எக்ஸாக்டான மீனிங் எனக்கு இன்னமும் தெரியல. அண்டு எதுக்கு இதுக்கு இந்த பாட்டுக்கு இந்த ஸ்டெப்ஸு போடுறாங்க அப்படிங்கிறதும் சுத்தமாக புரியலை. மேபி இதோட மீனிங் எல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா இப்போ ரீசெண்டாக எப்படி என்னோடய காலேஜ் ஒர்க்கை பண்ணிட்டு இருந்தனோ அதே மாதிரி இந்த ரீல்ஸோட வந்து மீனிங்கை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு அம்புட்டு ஆர்வமாக இருந்தோம். நான் மட்டும் இல்லை, என்னோடய ஃப்ரெண்ட்ஸும் தான். ஸோ அதனால இதோட மீனிங் உங்களுக்கு தெரிஞ்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஆல்ரெடி நிறைய பேர் வந்து யூடியூப் கமெண்ட்ஸில் என்னை பற்றி நிறைய கொஸ்டின்ஸ் கேட்குறீங்க. ஸோ அந்த எல்லா கொஸ்டின்ஸ் நான் ஆல்ரெடி கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். இது தவிர வேறு ஏதாவது கொஸ்டின் இருந்துச்சு அப்படின்னா இன்ஸ்டாகிராமில் VJAY.17 ஐடியில் நான் வந்து கொஸ்டின் டேக் போட்டிருக்கேன். அதாவது நீங்கள் ஏதாவது கொஸ்டின் கேட்கறதா இருந்தால் அதில் கேட்கலாம். இந்த மாதிரி எல்லா கொஸ்டினுக்கும் நான் ஒரே ஏதாவது ஒரு வீடியோவில் ஆன்சர் பண்ணுறேன். மேபி அது நெக்ஸ்ட் வீடியோவாக இருக்க சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் என்ன வேறு ஏதாவது நீங்கள் கொஸ்டின் கேட்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா இன்ஸ்டாகிராமில் VJAY.17 ஐடியில் போயிட்டு எனக்கு மெசேஜ் பண்ணலாம். அப்படி இல்லைனா நான் அந்த ஸ்டோரிக்கு வந்து நீங்கள் ரிப்ளை பண்ணலாம் என்ன கொஸ்டின் அப்படிங்கிறத. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.